Now we see part 292, calculate the variance using assumed mean method. விளக்க வர்க்க சராசரி பாருங்க. இதுல வந்து டேபிள் கலம் கொடுத்துருக்கு, எக்ஸ் எஃப் குரூப் டேட்டா. இங்கே நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ அண்ட் ஃப்ரீக்வன்சி, இதுல ஏதோ ஒரு வேல்யூ ஒரு மிடில் வேல்யூவா இருக்கிறது, வி ஆர் டேக்கிங் எ அசியூம்டு மீன்ஸ். அப்போ ஒவ்வொன்றையும் -10 -10 மேக்கும் இந்த வேல்யூவை, அல்லது 8 கூட எடுக்கலாம், எனி நம்பர் யூ கேன் டேக். இதை வந்து ஒவ்வொரு நம்பரையும் யூ ஆர் சப்ராக்டிங். So if we subtract, we get -8, then -6, -4, -2, 0, 2, 4, 6. Now you find d square, 64, 36, 16, then 4, 0, 4, 16, 36. Then find ft. ft கண்டுபிடிக்கிறப்ப இதை ஹைட் பண்ணிக்க. So, F into D, -32, மறக்காம மைனஸ் பண்ணணும், ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் வருது. தென் -24. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக் இன் சைன் ஒன்லி. ஸோ -30, இங்கே 0, இதை ஹைட் பண்ணிட்டு. தென் 5 2 10 16 30. நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் FD ஸ்கொயர், எஃப்ஓ டி ஸ்கொயர், இதை ஹைட் பண்ணிக்க. Then 4 4s are 16, balance 1, 256, 6 4s are 24, 144, then F D square, yeah, this one, then 6 5s are 30, 80, then 15 into 4, 60, 0, then 5 into 4, yeah, 5 into 4, 20, then 64, then 6 5s are 30, balance 3, 180. Now you find sigma FD square, then sigma FD. So if we add, we are getting, before that, you first add the negative number. அப்போ -32, இஃப் யூ ஆட் ஆல் திஸ், யூ ஆட் அண்ட் புட் கிரேட்டர் மைனஸ் சைன், ஏன்னா மைனஸ் வரதுல ஆட் பண்ணி யூ புட் மைனஸ் சைன். தென் திஸ் யூ ஆட் புட் அண்ட் புட் பிளஸ் சைன், இதுக்கு வந்து மைனஸ் சைன், இது பிளஸ் சைன். ஸோ யூ ஆர் கெட்டிங் கிரேட்டர் நம்பர் சைன். இந்த சைன்ல தப்புனோம்னா ஓல்ட் சம் வில் பி ராங். இப்போ இதை போட்டோம்னா இந்த இடத்துல -50. இஃப் யூ ரைட் சப்போஸ் +50, இந்த டேபிள் காலத்துக்கு மார்க் போயிடும். So, Kandipa, you give importance for sign. And here if you add, you get 804. So, this one, 804. Now, variance equal to standard deviation whole square. Standard deviation is square root of variance. Variance equal to standard deviation whole square. Now, standard deviation equal to square root of variance. Where is that? Standard deviation whole square. So, standard deviation square. Standard deviation na sigma. Variance means standard deviation square. Equal to, in the square for the root square. Sigma FD square by sigma F minus sigma FD by sigma F the whole square. So, this is equal to sigma FD square 804 by sigma F and F. Sigma F is 50 minus sigma FD minus 50, மறக்காம மைனஸ் எழுதணும், பை 50 ஹோல் ஸ்கொயர், இது கேன்சல் ஆகணும். ஸோ 804 பை 50 மைனஸ் 1. இந்த மைனஸ் வந்து ஸ்கொயர் இருக்கு, அப்போ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணா தட் இஸ் பிளஸ் 1. இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். நான் கிராஸ் மல்டிப்ளை, ஸோ இட் வில் கிராஸ் மல்டிப்ளை, மறக்காம 50, இது ரைட் எல்சிஎம் 50, தென் 804, 804 மைனஸ் 50, 4, இங்கே 754, இல்லையா?
10 minus 5, 5, then 754. So 754 by 50. Now you divide 754 by 50. 1 time, 5, 2, 4, 5 times 250, then 4. இப்போ டிவைட் ஆகுது. அப்போ யூ புட் எ பாயிண்ட் அண்ட் டேக் ஒன் ஜீரோ. அகைன் இட் இஸ் நாட் டிவைடிங், ஸோ ஒரு ஜீரோ போட்டு இங்க ஜீரோ போடணும். பாயிண்ட் வச்சு ஒரு ஜீரோ சேர்க்கணும். ஸோ இது டிவைட் ஆகாது. ஸோ அகைன் யூ புட் ஒன் ஜீரோ அண்ட் டேக் ஒன் ஜீரோ. நவ் ஹவ் மெனி டைம்ஸ் ஹியர்? 8 டைம்ஸ். ஸோ 8 டைம்ஸ் ஆர் 40. ஸோ த ஆன்சர் இஸ் 15.08.